நவகிரகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா சனி ஈஸ்வர பகவான் போல கொடுக்கிறவரு கிடையாது, சனி ஈஸ்வர பகவான் போல கெடுக்கிறவரு கிடையாது. கும்ப ராசியில பிறந்தவங்க, மகர ராசியில பிறந்தவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியதுதான் இந்த லாபஸ் லுப்ஸ்லி ஆதிக்கத்தை நம்ம மேல செலுத்தும், மந்த நிலையை மாத்தும். இது எப்படி பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு மறைமலை நகர், மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டு. தாம்பரத்துலேருந்து வரும்போது கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து வரும்போது கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ், ரெண்டுக்கும் சென்டரில். அருண் ஆர்ட்வர்ட்ஸ்க்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவில். ஓம் பிரகாஷ் பைக் ஒண்டா ஷோரூமுக்கு மேலே உங்களுக்கு வலை கட்டியிருக்கோம் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூமுக்கு. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிருஷ்டி ஒலிக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, கடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரையும் இருக்குது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விடுமுறை. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசியோடும் உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மொத்த கஷ்டமும் விலகி சந்தோஷம் பிறக்கதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். எதனாலனா சிருஷ்டி ஒளியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான். ஒரு தடவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்து நீங்களே எங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமராக வருவீங்க. சிருஷ்டி ஒளி யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்களே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. இருந்தாலும் ஒரு கடமைக்காக நான் சொல்கிறேன், லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்து தெரிஞ்சு இது பண்ண முடியும். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி ஈஸ்வர பகவானோட பரிபூரண அருளை பெறக்கூடிய, அருளை பெற்று தரக்கூடிய ஒரு மோதிரத்தை தான். அதுக்கு பேர் வந்து லாபஸ் லுப்ஸ்லி அப்படின்னு பேர். இந்த லாபஸ் லுப்ஸ்லியோட தன்மை என்னென்னா எந்த ஒரு செயலை பண்ணாலும் மந்தமாக இருக்கிறோம்னா அந்த மந்த நிலையை மாற்றும். அடுத்தது சனி ஈஸ்வர பகவானோட கருணை பார்வை, அதாவது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை மாதிரி கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிட்டார்னா யாராலையும் தடுக்க முடியாது. அதுவே அவர் கெடுக்கணுன்ற பார்வையில் பார்த்தாருன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமான ஒரு கிரகம்னு சொல்லலாம். அதனால தான் அவரை நேருக்கு நேர் நின்று பார்க்க மாட்டாங்க, சைடில் நின்று வழிபாடு பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அந்த சனி ஈஸ்வர பகவானுக்கு உகந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அப்படின்னு சொல்லும்போது டார்க் நீல கலர் சொல்லுவாங்க, அந்த நீல கலரில் உள்ளடக்கிறது தான் இந்த ஸ்டோனு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஸ் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சனி ஈஸ்வர பகவானோட தந்தையார் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். அந்த இதில் இது இருக்கும், இந்த லாபஸ் லுப்ஸ் வந்து இந்த மிக்சராக தான் வரும். ஸோ எந்த ஸ்டோன் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இந்த தன்மை இருக்கும். ஸோ அந்த கிரேயிஷ் அண்டு ப்ளூ கலர் மிக்சடாக தான் இருக்கும். ஸோ இது என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய செயலில் இருக்கிற மந்த நிலையை மாற்றிடும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா மந்தமாக இருக்குங்க, வேகமாகவே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னவங்க இந்த இதுவும் பண்ணலாம். சனி ஈஸ்வர பகவான் திசை நடக்கிறவங்க இதை வந்து அணியலாம். அதே போல் இந்த மோதிரத்தை அணிகிறதுனால அவரோட பரிபூரண அருளை பெற முடியும். நலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த நலன் வந்து சனி ஈஸ்வர பகவானை வழிபாடு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நல்ல மாற்றங்கள் இருந்திருக்கு. அந்த மாதிரி சனி ஈஸ்வர பகவான் வந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார். பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல பொங்கு அள்ளி கொடுப்பார். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 வருடம் வருவார். ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியை 8 வருஷம் பிடிச்சார், 7.5 வருஷம் பிடிக்க வேண்டிய அவர் வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் கிட்டத்தட்ட பிடிச்சார். டிசம்பர் வரக்கூடிய டிசம்பர் வரைக்கும் அவரோட தார்க்கம் இருக்கும் தனுசு ராசிக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடிய கிரகம் சொல்லலாம். ஈஸ்வர பட்டம், அதாவது தர்மத்தின் ராஜன் யம தர்மராஜனோட தம்பி தான் சனி ஈஸ்வர பகவான். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாரபட்சமே பார்க்க மாட்டார், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரன் அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டார். நேர்மையாக இருந்தோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா தர்மம் பண்ணுறவங்களே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாழ்க்கை வந்து எந்த நேரத்துலையும் நமக்கு முடிவடையும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பிறப்பு அப்படின்னு இருந்தால் இறப்பு அப்படின்றது உறுதி. அப்படி இறப்பு இருக்கிறது தெரிஞ்சோம் நம்ம என்ன பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், நிறைய பொய்களை சொல்கிறோம், நிறைய ஏமாற்றுறோம், நிறைய ஏமாந்து போகிறோம், நிறைய வஞ்சகத்துக்கு உள்ளாகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறோம். இறப்பு இருக்கிறது தெரிஞ்ச நம்ம ஏன் நல்லவங்களாக வாழாமல் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷனுக்கு மறதி குணம் ஜாஸ்தி. தன்னை மறந்து அந்த சுக வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த சுகத்தின் போகத்தின் காரணமாக தான் செய்கிறது எல்லாமே கரெக்டு தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கும் பொழுது தர்மத்தின் ராஜன் யம தர்மராஜன் எப்போ வராரு கேட்டிங்கன்னா இறக்கும் தருவாயில் நம்மளோட பிராணனை கொண்டு போகிறதுக்காக வராரு. அப்போது வாழும் பொழுதே நமக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் நவகிரகங்கள் 9 கிரகங்களில் ஒருத்தரான சனி ஈஸ்வர பகவான் பாடாக படுத்தி எடுக்கிறார்.
ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல விதமாக நல்ல விஷயங்களை நமக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்துக்கு அள்ளி தரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த லேப்பஸ் லூபுசிலி மோதிரத்தை கையில் அணியலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மோதிரம் தான். ஈஸியாக எந்த பர்சனும் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கையில் அணிஞ்சிக்கலாங்க. அது இல்லாமல் ஓப்பன் செட் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பனு. ஸோ உங்களுக்கு ஸ்டோன் வந்து ஸ்கின்ல ஈஸியாக படும். அது இல்லாமல் அவரோட அந்த கருணை பார்வை விழுறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். எதனாலனா அவரோட பொண்ணு தான் குளிகை. குளிகைன்றது அபிரமிதமான வளர்ச்சி கொடுக்குறது. அவரோட பையன் தான் மாந்தி. இந்த ராகு கேது அந்த மாதிரி செய்வினைகள் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து தீர்வு வந்து இந்த இது அடிக்கிறதுனால இந்த டோட்டல் நெகட்டிவிட்டிஸ் வந்து வராது, பாசிட்டிவிட்டிஸ் கிரியேட் ஆகும், நல்ல வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் வேணும்னாலும் நம்மக்கிட்ட ஆயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட்டெடில் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தரும். அதே போல் நம்ம சிஸ்டி ஒலி ஷார்பில் நம்ம புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தில் 3 வருஷம் சண்டி ஹோமம் போது அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு. ருத்ரசாய் டிவியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் கிளிக் பண்ணி பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சிஸ்டி ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.